வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்றைய தினத்தில் உணவே மருந்து பகுதியில் மயக்க நோய்க்கான ஒரு அரிய மருத்துவத்தை பார்த்து வருகின்றோம். அந்த வகையிலே முதலில் இந்த நோய் வருவதற்கான அறிகுறிகளை பற்றி பார்க்கலாம். பொதுவாக மயக்கம் ஏற்படுவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. அந்த வகையிலே உடலில் இரத்த குறைபாடு என்று சொல்லக்கூடிய லோ பிரஷர் இருப்பவர்களுக்கு மயக்க நோய் இருந்து கொண்டிருக்கும். அதாவது பல்வேறு சத்து குறைபாடு காரணமாக உடலில் உஷ்ணம் அதிகரித்து தலை வெளுத்தும், அதாவது தலையிலே உஷ்ணம் அதிகரித்து பித்தம் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த பித்தத்தினாலே மயக்கம் ஏற்பட்டுவிடும். அப்படி மயக்கம் இருப்பவர்களுக்கு ஒருவிதமான நெஞ்சு எரிச்சல் இருந்து கொண்டே இருக்கும், மார்பு சம்பந்தமான வலிகள் தோன்றும், தசை இறுக்க நோய் இருக்கும், அஜீரணத்தன்மை காணப்படும், உணவின் மீது வெறுப்பு உண்டாகும். அப்படி இருப்பவர்களுக்கு மயக்கம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். மயக்க நோய்க்கான ஒரு அரிய மருத்துவத்தை தீநீராக நாம் காய்ச்சுவதற்காக சிவன் ஆலயங்களிலே விருட்சமாக இருக்கக்கூடிய வில்வ பழத்தினுடைய ஓடுகளை பயன்படுத்தி ஒரு அரிய தீநீரை காய்ச்சப் போகின்றோம். அதற்காக வில்வ பழத்தினுடைய ஓடுகளை மட்டும் பயன்படுத்துகின்றோம். அதாவது வில்வத்திற்கென்று ஒரு தனி சிறப்பு இருக்கும். இந்த வில்வ பழத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற மருத்துவ குணங்கள் சித்த மருத்துவத்திலே பல்வேறு நோய்களுக்கு அரிய மருத்துவத்திற்கு பயன்படுகின்றது. அந்த வகையிலே உடல் அதிகமாக உஷ்ணம் அதிகரிக்கும் பொழுது பித்தம் அதிகரிக்கும். வாத பித்தம் என்ற நிலையிலே அவர்களுக்கு நெஞ்சு எரிச்சல் இருந்து கொண்டிருக்கும். இந்த வில்வப்பழத்தை தொடர்ந்து நாம் ஏதேனும் ஒரு வகையில் மருத்துவத்திற்காக பயன்படுத்தி வருகின்றோம். அந்த வகையிலே மயக்க நோய்க்கான ஒரு தீநீருக்காக இந்த வில்வப்பழத்தினுடைய ஓடுகளை பயன்படுத்துகின்றோம். இந்த ஓடுகளில் இருக்கக்கூடிய எண்ணற்ற மருத்துவ குணங்கள் தேவையற்ற நச்சு நீரை வெளியேற்றும். தலையில் இருக்கின்ற உஷ்ணத்தை தணித்து குளிர்ச்சித்தன்மையை பெறச் செய்து முடி அடர்த்தியின்மை என்று சொல்லக்கூடிய நோய் தாக்கத்தை குணம் பெறச் செய்யும். மயக்க நோயாளிகளுக்கு முடி கொட்டி கொண்டே இருக்கும். நாள் அடைவில் இவர்களுக்கு காது பக்கத்திலே சிறு சிறு யாரோ ஒருவர் தொடுவதை போன்ற உணர்வுகள் ஏற்படும். ஏனென்று சொன்னால் நம்னஸ் என்று சொல்லக்கூடிய நோய் தாக்கம் என்பது இவர்களுக்கு இயற்கையாக இருந்து கொண்டிருக்கும். அப்படி மதமதப்பு என்று சொல்லக்கூடிய நோய் தாக்கத்தை இந்த தீநீரை ஏதேனும் ஒரு வகையில் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் அவர்கள் சாப்பிடும் பொழுது அந்நோய் தாக்கத்திலிருந்து விடுபடச் செய்யும். அதாவது நோயின்றி வாழ வழிவகுக்கும். இந்த வில்வப்பழத்தினுடைய ஓடுகளை அளவோடு பயன்படுத்துகின்றோம். நேயர்களே, வில்வப்பழத்தை இந்த மாதிரி நம்ம ஓடுகளை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அந்த ஓடுகளை சிறிது சிறிதாக நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து நம்ம தீநீரில் சேர்க்கலாம். நேயர்களே, அடுத்ததாக அதிமதுரம். இதனை எஸ்டி என்று சான்ஸ்கிரிட்டில் அழைப்பார்கள். அதிமதுரத்தினுடைய இனிப்பு சுவையானது தலையில் இருக்கின்ற வெப்பத்தை தணித்து உடலில் இருக்கின்ற நார்ச்சத்தை அதிகரிக்க செய்யும். அதாவது நாம் உடலில் இருக்கின்ற நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது. உஷ்ணத்தை தணிக்கும் பொழுது நார்ச்சத்தை இயற்கையாக வந்துவிடுமாம். ஏனென்று சொன்னால் இயற்கை தந்த படைப்பிலே இனிப்பு சுவையோடு நாம் வளரக்கூடிய அதிமதுரத்தினுடைய மருத்துவ குணங்கள் எண்ணற்றவை. அந்த வகையிலே மயக்க நோயாளிகளுக்கு பித்தம் அதிகரித்து இருந்தால் அந்த பித்தத்தின் தாக்கத்தை படிப்படியாக குணம் பெறச் செய்யும். தொடர்ந்து இந்த தீநீரில் நாம் அளவோடு அதிமதுரத்தை பயன்படுத்தி அந்த தீநீரை நாம் சாப்பிடும் பொழுது அந்நோய் தாக்கத்திலிருந்து முழுமையான குணம் பெறச் செய்யும். நேயர்களே, ஒவ்வொரு மருந்தோடும் ஏல அரிசி என்று சொல்லக்கூடிய ஏல அரிசியை சேர்ப்பதற்கு காரணம், ஏல அரிசி வாசனை திரவியத்திலே மிகுந்த மருத்துவ குணங்களை கொண்டதாகும். ஏல அரிசியை மயக்க நோயாளிகளுக்கு பித்தத்தை தணித்து வயிற்றில் ஒவ்வாமை என்று சொல்லக்கூடிய நோய் தாக்கத்தை குணப்படுத்தி தலையில் ஏறி இருக்கின்ற அந்த பித்த சாந்தி என்று சொல்லக்கூடிய நோய் தாக்கத்தை தரக்கூடியது. அதாவது பித்தத்தை தணிக்கும் வல்லமைக்கு ஒரு மருத்துவத்திற்காக துணை மருந்தாக ஏல அரிசியை பயன்படுத்துகின்றோம். இந்த தீநீரிலே 10 கிராம் அளவிற்கு ஏல அரிசியை பயன்படுத்தும் பொழுது அந்நோய் தாக்கத்திலிருந்து முழுமையான குணம் பெறச் செய்யும். மயக்க நோயாளிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது, மயக்க நோயாளிகளுக்கு நெஞ்சு எரிச்சலை குணப்படுத்தக்கூடியது. 10 கிராம் அளவிற்கு ஏல அரிசியை இந்த தீநீருக்காக சேர்க்கின்றோம். நேயர்களே, அடுத்ததாக பனங்கற்கண்டு. பனங்கற்கண்டு துணை மருந்தாக ஒவ்வொரு தீநீரிலும் சேர்க்கின்றோம்.
ஒவ்வொரு தீநீரை காய்ச்சும் பொழுதும் அந்த தீநீரிலே முழுமை அடைந்தவுடன் பனங்கற்கண்டை துணை மருந்தாக பயன்படுத்துவதற்கு காரணம் உடலில் இருக்கின்ற உஷ்ணத்தை தணிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை தரும். நேயர்களே, மயக்க நோயாளிகளுக்கு தீநீருக்காக நாம் வெட்டிவேரை பயன்படுத்துகின்றோம். வெட்டிவேர் இயற்கை தந்த படைப்பிலே வாசன திரவியங்களில் மிகுந்த மருத்துவ குணங்கள் கொண்டதாகும். அந்த வகையிலே வெட்டிவேரை மருத்துவ குணங்களில் எண்ணற்ற மருத்துவ குணங்களுக்கு பயன்படுகின்றது. தோல் நோய் அனைத்தையும் குணம் பெறச் செய்யும். இரத்தத்தில் இருக்கின்ற கிருமி தொற்றுகளை குணப்படுத்தும். உடலில் இருக்கின்ற நார்ச்சத்தை அதிகரிக்க செய்யும். உடலில் இருக்கின்ற வெப்பத்தை அகற்றும். பித்தத்தை தணித்து பித்தத்தின் நோய் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய மயக்க நோயை தீர்க்கும். ஆகையால் நாம் காய்ச்சக்கூடிய இந்த தீநீரிலே அளவோடு வெட்டிவேரை சேர்க்கின்றோம். நேயர்களே, அடுத்ததாக கருவேப்பிள்ளை. இந்த கருவேப்பிள்ளை நாம் உணவில் சமைத்து சாப்பிடுவோம். அயன் என்று சொல்லப்படுகின்ற இரும்பு சத்து நிறைந்தது கருவேப்பிள்ளை. நேயர்களே, வில்வ பழத்தினுடைய உள்ளிருக்கும் சதைப்பகுதிகளை எடுத்து வைத்துள்ளோம். பொதுவாக வில்வ பழத்தினுடைய உள்ளிருக்கும் சதைப்பகுதிகளுக்கு எண்ணற்ற மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கின்றது. இப்பொழுதெல்லாம் பாருங்கள், செக்ஷுவல் டிரான்ஸ்மை டிசீஸ் என்று சொல்லக்கூடிய, விந்து முந்துதல் என்று சொல்லக்கூடிய நோய் தாக்கமானது அதிகரித்து வருகின்றது. இப்படி ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண் தன்மையை நிவர்த்தி செய்யக்கூடிய மூலிகைகள் ஏராளமாக இருக்கின்றது. நாம் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய வில்வ மரத்தில் இருக்கக்கூடிய பழத்தினுடைய சதை பகுதிகளுக்கு அற்புதமான மருத்துவ குணங்கள் கொண்டதாகும். நரம்பு சிலந்தி நோயை குணப்படுத்தும். வில்வ பழத்தின் ஓட்டை வைத்து ஒரு தீநீரை காய்ச்சப் போகின்றோம். நேயர்களே, மயக்க நோயாளிகளுக்கான அரிய தீநீரை காய்ச்சி கொண்டிருக்கின்றோம். பொதுவாக மயக்கம் இருப்பவர்கள் கிழங்கு வகையான உணவுகளை தவிர்க்க வேண்டும். கார வகையான உணவுகளை காலையிலே இட்லி சாப்பிடும் பொழுது அந்த இட்லியோடு கார சட்னி சாப்பிட்டேன், கல்ல சட்னி சாப்பிட்டேன், ஒரு துவையலாக வைத்து வெங்காய சட்னியை சாப்பிட்டேன் என்று பல்வேறு நிலைகளில் நீங்கள் சொல்லி கொண்டிருப்பது எனக்கு தெரிகின்றது. அந்த வகையிலே புளிப்பு மிகுந்த உணவுகளை நீங்கள் எடுக்கும் பொழுது அது கொழுப்பாக மாறுகின்றது. அந்த கொழுப்பானது கல்லீரலில் கொழுப்பு படிந்த கல்லீரலாக மாறுகின்றது. அதாவது ஃபேட்டி லிவர் என்று சொல்லக்கூடிய நோய் தாக்கம் வருகின்றது. ஆகையாலே உணவின் மீது அதீத கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும். இப்பொழுது தீநீருக்காக தண்ணீர் கொதித்து கொண்டிருக்கின்றது. நாம் வில்வ பழத்தினுடைய ஓடை சிறு சிறு ஓடுகளாக உடைத்து அதில் சேர்க்கலாம். ஒரு பழத்தின் ஓடை நாம் சேர்த்தால் போதுமானது. நேயர்களே, வெட்டிவேர் சிறிதளவு சேர்த்தால் போதுமானது. ஏலரிசி 5 கிராம் அளவிற்கு சேர்க்கலாம். நேயர்களே, அதிமதுரம் இது போன்று இருக்கும். அதிமதுரத்தை கல்வத்தில் இட்டு லேசாக இடித்து சேர்க்க வேண்டும். லேசாக இடிக்கலாம். அதிமதுரம் 5 கிராம் அளவிற்கு சேர்க்கலாம். கருவேப்பிள்ளை சிறிதளவு சேர்க்கலாம். நேயர்களே, மயக்க நோயாளிகளுக்கான அரிய தீநீரை காய்ச்சிவிட்டோம். ஒரு பாத்திரத்தில் வடிகட்டலாம். நேயர்களே, மயக்க நோயாளிகளுக்கான அரிய தீநீரை காய்ச்சிவிட்டோம். அதில் அளவோடு பனங்கற்கண்டை சேர்க்கலாம். ஒரு ஸ்பூன் அளவிற்கு பனங்கற்கண்டை சேர்க்கலாம். நேயர்களே, மயக்க நோயாளிகளுக்கான அரிய தீநீரை காய்ச்சி அதனோடு பனங்கற்கண்டை சேர்த்து விட்டோம். இம்மருந்தை காலை மாலை என்று இரு வேளையும்
வெறும் வயிற்றிலே 50 மில்லி தீநீரை சாப்பிட்டு வர வேண்டும். அப்படி சாப்பிடும் காலகட்டத்தில் பத்தியம் இருக்க வேண்டும். அதாவது கடலெண்ணெய், பாமாயில், மாவு பண்டங்களான உணவு முறைகள், துரித உணவுகள் ஆகியவை தவிர்த்து இம்மருந்தை தொடர்ந்து எடுக்கும் பொழுது அந்நோய் தாக்கத்திலிருந்து முழுமையான குணம் பெறச் செய்யும். மயக்க நோய் உடையவர்கள் இம்மருந்தை பயன்படுத்தி நோயின்றி வாழ வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம்.